இவ்வளவு தமிழ் பழமை பெற்றார்கள், தமிழ் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான பணி. கவர்னர் மாளிகைக்கு போனோம், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரா? என்ன வந்தாலும் போய் அப்படி ஹிந்தி மாலும் வேணா, அப்ப ஜவான் ஹிந்தியதா? நான் சொல்றேன், நான் பச்சை தமிழ, என்னுடைய தாய்மொழி தமிழ், ஹிந்தி தெரியும் எனக்கு. நான் அன்றிலிருந்து இன்று வரை 5 வருடங்கள் தொடர்ந்து அரசு இல்லாமல் ஒவ்வொரு புலவர்களாக கொண்டாடப்படுகின்றது. எனவே எனக்கு இதில் தொடர்பு இருக்கு. தொடர்பு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுதுபில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வல்லவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் வாழ்த்துகள் தொகுகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரில் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலே கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சகாபத்து மக்கள் நல்லடியாக குறிப்பாக நம் அனைவரும் மீது கொண்டு உண்டார்கள். சிறப்புக்குரிய சார்ஜாவில் இஸ்லாமிய இலக்கிய கழகம் மற்றும் திருச்சி ஜவான் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் அமீரக பிரிவின் சார்பாக உடன்குடி கவிமுகில் சிறந்த சமூக பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு பணிகளை ஆற்றி வரக்கூடிய அருமையன்னன் முகமது யூசுப் அவர்கள் எழுதிய சீரா புராணத்தில் ஒளிரும் உண்மையும் உண்மையும் ஒரு அறிவியல் ஆய்வு பாகம் 1-2 ஆகிய நூல்களை வெளியிடக்கூடிய நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் துணை முதல்வர் கண்ணியத்துக்குரிய முனைவர் மன்சூர் சாஹிப் அவர்களை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய கழகத்தினுடைய துபாய் அமைப்பாளர் முஹிபுல் உலமா காக்கா முகமது மாரூப் சாஹிப் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் இலக்கிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியாளர் முகவை ஹிதாயத் அவர்களே, புதுவை ஹிதாயத் அவர்களே, புதுவை மாவட்டத்தில் முகவை மாவட்டத்தில் புதுவை ஊரோடு சுருக்கிறாம மாவட்ட அளவில் உயர்த்திருக்கேன். நூல் ஆய்வுகளை மேற்கொண்டு சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஜேஎம்சி அலுமினியனுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திண்டுக்கல் ஜமால் மொயினர்களே, சக்கீனா ஈவென்ட்ஸ் துபாய் மேலாண் இயக்குனர், ஏதோ கம்பெனி மாதிரி இருக்கு, நீங்க பேசாம இலக்கிய கழகத்துல ஏதாவது பொறுப்பு பண்ண. அருமை சகோதரி பரங்கிப்பேட்டை கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்களே, அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாய்வு கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் காட்வெல் அவர்களே, அருமை சகோதரர் நவாசுதீன் அவர்களே, மாஸ்டர் முகுந்தன் மன்னர் மன்னர் அவர்களே, சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, பேராசிரியர் கலந்தர் மஸ்தான் அவர்களே, கவிஞர் சானியா அவர்களே, பரவிக்கரை அப்துல் அலீம் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய காகிதம் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை நண்பர் எம்எஸ்ஏ பறக்கத் தெரிவித்த அவர்களே, கீழக்கரை காமி காக்கா அவர்களே, திரிகூடபுரம் அகமது கபீர் அவர்களே, ஆவை அன்சாரி அவர்களே, தம்பி லத்தி உள்ளிட்ட அருமையான சகோதரர்களே, பலரும் இங்கே பல கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த நூலுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்புகளையும் நிறைவாக சொல்லியிருக்கிறார். சீரா புராணத்தை எழுதியவர் எட்டயபுரத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு புலவர் அவர்கள், அவர்களுடைய பூர்வீகம் என்பது மக்கமான அதிலிருந்து வந்தவர்கள் என்பதுதான் வாழ்க்கை குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டயபுரத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு புலவர் அவர்கள் நபிகளாரை பற்றி ஒரு காவியம் எழுத வேண்டும் என திட்டமிட்ட பொழுது போதிய வசதி இல்லாத காரணத்தினாலே கீழக்கரை செல்கின்றார்கள். சதகத்துல்லா அப்பா அவர்களை சந்திக்கின்றார்கள்.
سيد الله أبوه أمسيه أبوه 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 سيد الله أبوه 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 أبوه
இங்கிலீஷ் காரன்றத நம்மளே அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு தேதியை குறிப்பிட்டு அவர் சொன்னோம். அன்றிலிருந்து இன்று வரை 5 வருடங்கள் தொடர்ந்து அரசு இல்லாமல் ஊருப்புடவர்களாக கொண்டாடப்படுகின்றது. எனவே எனக்கு இதை தொடர்பு தொடர்பு கீழக்கிற தொடர்பு பழங்கிப்பேட்டை தொடர்பு காயல்பட்ட தொடர்பு பழங்கிப்பேட்டை அடங்கியிருக்கக்கூடிய மகமூத் தீவி காயல்பட்டதை சேர்ந்தவா எங்க குடும்பத்தில் உள்ள ஒன்றுதான். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அப்போ வந்துகிட்டு இப்ப நான் இதை சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க முதல் விழாக்கு நம்ம சேமிப்பு சார்லாம் உடனே வந்திருந்தாங்க நம்ம போயிருந்தாங்க. அப்போ இருக்கும் போதே சில பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிளம்புறது நம்ம சமுதாயத்துல பெரிய சாபக்கேடு சார். நம்மளை பத்தியே நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். நம்ம சமுதாயத்துக்காக சமுதாயத்துல உள்ளவங்க எவ்வளவு பெரிய சேவைகள் செய்திருக்கிறாங்க அதை பாராட்ட படம் இல்லாம குறை சொல்றதே நேரம். விழாவுகளா கொண்டாடணும் நவீன நாயகத்துக்கு கொண்டாடாம யாருமே கொண்டாட முடியும். புகழப்பட்டவர்கள் புகழுக்குரியவர்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான அவருக்கு உருவம் தான். அவன் பிறந்தநாளா கொண்டாடாம எந்த பிறந்தநாளா கொண்டாடுவாங்க. சமய நல்லிணக்கம் தலைத்தது. கிராமம் கிராமமாக மீலாது விழாக்கள் நடக்கும் பொழுது எல்லா சமுதாய பெருமக்களும் வந்து இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்வதும் அவர்களை வரவேற்பதும் ஒரு பண்பாடாகவே இருந்து வந்த தமிழகம். அதுக்கப்புறம்தான் ஒரே யோசனை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம சீராபரணத்தை படிக்கணும் பெரிய தமிழ் புலமை இல்லாட்டாலும் ஓரளவு ஈஸியா படிக்கணுமே நினைக்கும் போதுதான் தினத்தந்தியில இதை பத்தி ஒரு செய்தி வந்தவுடன் நானே அவளுக்கு போன் பண்ணி கேட்க அப்படின்னு அற்புதமான செய்தி. நானே யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த புக்கு கொஞ்சம் நாங்கன்னு சொல்லி முதல் பாகத்தை முடிந்த அளவுக்கு படித்து அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அதை நாம பிரதிபடுத்துன்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 75வது ஆண்டு பௌரவிழா அகில இந்திய மாநாடு தலைவரங்கத்தில் நடக்கும் பொழுது எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டிலேயே வெளியிடப்பட்ட முக்கியமான நூல்களிலே காக்கா அவர்களுடைய நூலையும் நாம் இடம்பெற செய்தோம். சமுதாயத்திற்கு அதையெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகள் செய்யப்பட்டது. இரண்டாவதுடன் அவர்கள் தரும் பொழுது என்னிடத்திலும் ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அதிலே கூட நான் தெளிவாக பதிவு செய்யும் அவருடைய ரொம்ப பெரிய ஆயுள். அதாவது இப்போ நூல் எழுதுறதை பல பேர் என்ன செய்யறாங்க படம் அவெல்லாம் படிச்சிருக்கிறோம். பெரிய நம்ம காபு சரிபோற மாதிரி ஒரு திரைக்கதவர் சிலை எழுதுறவங்க யாரும் கிடையாது. அந்த காலத்துல என்ன அவர் எழுதி கொடுப்பாரு மற்றவங்க அதை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு 50 பேரை கொடுக்குவாங்க. ஆனா யூசுப் காக்கா எவ்வளவு பெருமையான ஆளுன்னு சொன்னா தாயம் அதிகமாக தெளிவெடுத்தாலும் அவர்களோடு ஒரு அறிஞர் குழுவையும் அதில் சேர்த்து இவர்களும் என்னுடைய பணிக்கு துணை நின்றார்கள் என்று பெருந்தன்மையோடு பாராட்டி இருப்பது மிகப்பெரிய காரியம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அற்புதமான விளக்கம் புராண ஹதீஸ்ல புராண ஹதீஸ்ல இருந்து ஒவ்வொரு பக்கம் நான் முழுமையா படித்தேன். மிக அற்புதமாக மிக கெருத்தியாக நீங்க அந்த நாகம்லாம் சொன்னீங்களா அதெல்லாம் அற்புதமான விளக்கம் அவர் எழுதுகிறது. அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக நாம் இன்னும் ஒரு செய்தியையும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இல்லை, முஸ்லீம்களுக்கும் தமிழுக்கும் சம்மதம் இல்லை. பாய் வாங்க பாய் உங்களுக்கு தமிழ் தெரியுமா பாய்னு கேட்பாங்க. இன்னைக்கு கேட்கிறாங்க. ஏன்னா அங்கே போன டைம் எம்எல்ஏ இருக்கும்போது ஆளு கட்சியை எதிர்த்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காண்டி கவர்னர் மாளிகைக்கு போனோம். அப்போ திமுக சார்பாக இன்றைய முதலமைச்சர் துறைமுகம் ரெண்டு பேர் வந்தாங்க. காங்கிரஸ் சார்பாக ராமசாமி இருந்தேன். நான் முஸ்லீம் லீகினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் போனோம். எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தாடா. என்ன வந்தோம்னா பாய் அப்படி ஹிந்தி மாலும் வேணா அப்போ ஜவான் ஹிந்தியை தான். நான் சொன்னேன் நான் பச்சை தமிழை என்னுடைய தாய்மொழி தமிழ் ஹிந்தி தெரியும் எனக்கு. நான் ஜெய்ப்பூர்ல இருந்தாலும் தெரியும். ஆனா இங்க அப்போ நீங்க முஸ்லீம்களும் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு கவர்னர் கேட்டாருங்க. இந்த மாதிரி நம்ம பற்றி தவறான செய்திகள் சொல்லுவதற்கு இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னு சொன்னா இவ்வளவு தமிழ் பழமை பெற்றவர்கள் தமிழ் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான பணி. எவ்வளவு பெரிய இலக்கியங்களை செய்திருக்கிறாங்க நமது முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு புலவர் மாறி குடங்குடி மஸ்தான் அப்பாவை மாறி
காயப்பட்ட வரகவி காசியம் புலவர் மாதிரி எவ்வளவு பெரிய இலக்கியங்கள் எல்லாம். இதையெல்லாம் நாம் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வந்தேரிகள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த மண்ணினுடைய உயிருக்காக வேண்டி பணியாற்றியவர்கள், பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இதை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அருமை காக்கா முகமது யூசுப் அவர்கள் உடனுடைய நூறு பக்கத்தில் உள்ளவர்கள்தான் அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்து செய்திருப்பதை நாம் இந்த அமீரகத்திலே நம்மளுடைய ஹிதாயத்துல்லா அவர்கள் மிகச் சிறப்பாக உரையில. ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லை, எல்லாம் இன்டலெக்சுவல்ஸ், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுமை தான். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொருவர்களும் ஒரு பத்து பேர்கிட்ட பண்றாங்க கூட பெரிய செய்தி. உங்களுடைய பெரிய பணிக்கு ஒரு சிறிய அங்கீகாரமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பலப்புரை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பணி போன்ற பணிகள் செய்யக்கூடியவர்களை நாம் பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் தான் உமரப்புலவர்களை பற்றி இன்று கூட பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதில் கூட ஒரு கருத்து முரண்பட்ட கருத்து, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் சொன்னாலும் அதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதில் தான் என்னுடைய வாழ்த்துறையில கூட நான் சாதாரண புறவர் அல்ல, அவர் தெய்வீக புலவர், தெய்வீக புலவர். உமர புலவர் வந்துட்டு தெய்வீக புலவர். ஏன்னா தெய்வீக அந்த இறைவன் ஞானம் அவற்றை அவ்வளவு இருக்கு. குரான் ஹதீஸோடு ஒப்பிட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அவற்றை ஞானம் இருந்தேன் எழுத முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு வரியும் நவியல் நாயகத்தினுடைய சிபத்துக்களை சொல்லும்பொழுது கூட அற்புதமாக வர்ணித்திருக்கின்றார். நான்கு கலிமாக்களை பற்றி சொல்லும்பொழுதும் அற்புதமாக வைத்திருக்கின்றார். மெய்நிலை கண்ட ஞானி முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி பற்றி சொல்லியிருக்கார். சரகத்துல்லா பற்றி சொல்லியிருக்கார். அவங்களுடைய இயற்கையான குரான் விஷயங்களை எல்லாம் அற்புதமாக தமிழ்நிலையிலே சிறப்பாக ஒவ்வொரு புலவர் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்மை போன்ற சாதாரணமா தமிழ் சேர்ந்த பாபர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே தெளிவான உரையை மிகச் சிறந்த முறையிலே அருமை அண்ணன் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் இங்கே வழங்கியிருப்பதற்கு இந்த சமுதாயம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. வரலாறுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் புதுப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இதுபோன்று தமிழ் இலக்கியத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் உழைத்திருக்கின்றார்களோ அதை நாம் ஆவணப்படுத்த வேண்டும். வரலாறுகளை ஆவணப்படுத்த வேண்டும், இலக்கியங்களை ஆவணப்படுத்த வேண்டும். நம்மகிட்ட ரிச் ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நான் கூட அப்படிதான் காயப்படுத்தேன். சமீபத்தில் காயப்பட்ட வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒரு ஆய்வு மையத்தை நாங்கள் துவக்கிட்டோம். பிரிட்டிஷ்கெல்லாம் பண்ணியாச்சு, அவ்வளவு சரித்திரங்கள் இருக்கின்றது. மாம்பர் மலபா அதுல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று கேரளாவில் வச்சிருந்தாங்க. கொட்டுங்கிற ஒரு வேலையில மொயின்குட்டி வைத்தியர் மாப்பிள்ளா கலா அகாடமி அவங்க வந்துகிட்டு நம்ம மாம்பரத்துல நம்ம பகுதி நம்ம மதுரையில இருந்து இந்த பக்கம் சார்ந்துருக்காங்க. நல்லா தெரியும் மாம்பருங்கிறது மதுரைக்கு இந்த பக்கம் சவுத் சைட்ல இருக்க இதுதான் மாம்பா. மலபாருங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடத்துக்கு மேலாக வாணிப தொடர்பு இருந்திருக்கின்றது. அந்த தொடர்புடைய தொடர்ச்சியாகத்தான் அரபில் இருந்து இங்கே வந்து வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள். நவீன நாயகத்தினுடைய வருகைக்கு முன்பாகவே வியாபார தொடர்பு அரபு நாட்டுக்கும் இங்கே இருந்தது. குதிரைகளை இங்கே விற்று நவநாணயங்களை பெற்றுச் சொல்லக்கூடியவர்களாக அரபு வணிகர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்ததனுடைய தொடர்ச்சியாக நவீன நாயகத்தினுடைய வருகைக்கு முன்பாக இருந்த அரபிகளுடைய நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருந்தது. நவீன நாயகத்தினுடைய வருகைக்கு பிறகு வந்த அரபிகளுடைய வித்தியாசம் மிக தெளிவாக உன்னதமாக இருந்தது. அதை தமிழகத்தில் இருந்த நம்மளுடைய வியாபாரிகள் என்ன அவங்களுடைய நடவடிக்கையில மாற்றம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் எங்க நாட்டில் இறுதி நபி முகமது நபி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார். உண்மை பேச வேண்டும், எளிமையாக நடக்க வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், ஐவேளை தொழுக வேண்டும், அதை நாம் செய்கின்றோம் என்று சொல்லி அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இஸ்லாமானவர்கள்
இஸ்லாத்தை அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள், அதன் பிறகு அரபிகளாக வந்தவர்கள் நம் சமுதாயத்தை அங்கே இங்கிருந்து ஆக்கின திருமணம் செய்கிறார். அப்ப கிறிஸ்டியன் சார்ந்தவங்க தான். நீங்க கூட இங்க ஏரியால பாத்தீங்கன்னு சொன்னா சவுத் சைட்ல அந்த பெர்னார்ட் மார்கள் எல்லாம் சார்ஜா வகையில விடுவோம், சார்ஜா சித்தின்னா கிறிஸ்து மணி பொண்ணு கூட நம்ம ஆளுங்க எல்லாம் முன்னாடி பெண்கள் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அங்க இருந்து வந்த அரபிகள் இங்கே வந்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அதன் பிறகு நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பிரகடனத்தை ஏற்று இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு சகாபாக்களாக வந்தவர்கள். சகாபாக்களாக வந்தவர்கள் எல்லாம் பழங்கி போட்ட, காயல் போட்ட, கீழக்கீர பழங்கி போட்ட, அதே மாதிரி இந்த ஊர்கள் எல்லாருமே இருக்கிறார். இப்படி 1500 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய திருநறியை நாம் ஏற்றுக்கொண்டு எப்படி அவங்களுடைய காடுவல் அவர்கள் வெளிநாட்டில இருந்து இங்க பிரச்சாரத்துக்கு வந்து தமிழறிஞராக போற்றப்படுகின்றாரோ அப்படியாக தமிழர்களும் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் தமிழ் நெறிக்காக வேண்டி மிகப்பெரிய பங்களிப்புகளாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் இந்த வரலாறுகளை புதுப்பிக்க வேண்டிய கடமைகளை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி. என்ன இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன், காரணம் அது ஸ்லோகனே அதான சார். ஒரு இஸ்லாமிய தமிழ் வங்கிகளை ஆரம்பிக்கும் போது ஸ்லோகனே அதுதான். தலைவர் சிராஜல் மில்லத் அப்துல் சமத் சார் சொல்லியிருக்கார், உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடக்கும் பொழுது அதனுடைய ஸ்லோகன் உலக நயினார் முகமது சார்லாம் போக்கஸ் அதே மாதிரி இளைஞர்கள் கவிப்பணி நம்மளுடைய அப்துல் கபூர் சார் எவ்வளவு அற்புதமான உங்க ஏரியாவில் எங்க மணலி தலையில வந்திருந்தாங்க. ஆமா உங்க திருவிழா கொடுத்தல இளைஞர்கள் கவிப்பணி எவ்வளவு பெரிய அற்புதமான மிகப்பெரிய அறிஞர். அவங்கெல்லாம் சேர்ந்துதான் இலக்கிய கழக ஆரம்பித்து இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி முதலமுடைய ஸ்லோகன். இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் தமிழையும் பிரிக்க முடியாது. தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ் மொழிக்கு நம்ம சமுதாய மக்கள் ஆற்றிருக்கக்கூடிய பொக்குகளை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். அதைத்தான் சில பேர் கூட அல்குரான்னு சொல்லுவாங்க அரபியில். சொல்ற திருக்குறான், திரு திருநெல்வேலி, திருவாரூர், ஆரூர், அரூர் தான் அரூர் குடிக்கால் பாளையம் பக்கத்தில் இருக்க இல்லையா, திருவாரூருக்காயிலே கலைஞருடைய ஊரு அரூர் தான் திருவாரூர். ரெண்டு சேர்ந்ததுனால திருவாரூர் திருக்கிற வார்த்தைகள்லாம் அப்படி சேர்த்து வந்ததுதான் நீங்களேன். இந்த மாதிரி விஷயங்களை நாம் எல்லாம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் இப்ப ஜமால் முகமது கலவச்சி பத்தி அதிகமா பேசுனீங்க, வல்லல் ஜமால் முகமது அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும். வல்லல் ஜமால் முகமது அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய தோல் வியாபாரி. சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது சட்டமன்றத்துல கடுமையா நான் பேசினேன், எல்லாரும் அமைதியா கேட்கும் போது நான் சொன்னேன், சுதந்திர இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி எவ்வளவு பேர் பணியாற்றியதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்கின்றேன், மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி நிதி கேட்டு சென்றார். அவருடைய நண்பர் டாடா பிர்லா இடத்தில் எல்லாம் சென்றார், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செஞ்சு கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே அறிமுகமாகாத ஒருவர் பிளாங்க் செக் கொடுத்து எவ்வளவு வேண்டாலும் எழுதிக்க கேட்டீங்க. மகாத்மா காந்தி சொன்னவர் தமிழகத்தைச் சேர்ந்த வல்லல் ஜமால் முகமது அவர்கள். 1926 மகாத்மா காந்தி ஆட்சியை கொடுக்க பிளாங்க் செக் கொடுக்குறீங்களா, ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு, நீங்க எவ்வளவு வேண்டாம் எழுதி கொடுங்க. கடைசியா கம்பல் பண்ணி ஏதாவது தொகை இருக்குன்னு சொல்லி மகாத்மா காந்தி அப்பவுமே 1,00,000 ரூபாய், 100 வருஷம் நீங்க ஆக போது 1,00,000 ரூபாய், நீங்க எத்தனை கோடி. யாராவது ஜமால் முகமது சாஹிப் அவர்களை பத்தி பேசுகின்றார்களா, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க சொல்றீங்களா சார், நாங்க யாருமே கிடையாதா. கல்லாடி கதராடை கதராடைன்னு சொல்றீங்களா, அந்த கதராடைங்கிற பேரை கொடுத்தது யாரு, மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி தாயார் பிவி அம்மா. ரெண்டு குழந்தைகளும் ஜெயில இருக்கிறாங்க, மகாத்மா காந்தி பிவி அம்மா பார்க்கறது வீட்டுக்கு வர்றாங்க. பிவி அம்மா தன்னுடைய சொந்த கையாக நெய்து தெய்வத்திற்கு அதில் இன்னைக்கு அவர் வர்றாரு.
காந்திஜியை வரவேற்க போகிறது. கலர் ஆடை, கண்ணியமான ஆடை, லைலத்துல் கலர், கண்ணியமான இரவு அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுத்து, அதுதான் கலர் ஆடை. நீ வீரியம்மாவை பத்தி யார் பேசுற, போலரா மாமலவியை பத்தி யார் பேசுற, யாரும் பேச மாட்டேன். எனவே இது போன்ற சரித்திரங்களை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி நல்ல ஜமால் முகமது அவர்கள் அன்னைக்கே அல்லாமா இக்பால் அவர்களை அழைத்து ஜமாலியா அரபி கல்லூரியில, சென்னையில் ஜமாலியா அரபி கல்லூரியில் அன்னைக்கே சீரத்துல முகமது மர்மதி பிக்தாவை அழைத்து சீரத்து நபி புரோகிராம் நடத்தினவங்க தான் வல்ல ஜமால் முகமது. முகமது மர்மதி பிக்தால் யாரு? திருக்குறளை முதல் முறையாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை முகமது மர்மதி பிக்தால். அப்பேற்பட்ட அறிஞரை லண்டன்ல இருந்து அழைச்சி ஒரு நடத்தான். எவ்வளவு பெரிய ஆளுமைகளா இருந்திருப்பாங்க. அது மாதிரி எவ்வளவு பேர் நம்ம சமுதாயத்துல தமிழ் மொழிக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எவ்வளவு உழைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் காயிதே மில்லத்துல மாமா, காயிதே மில்லத்தவருடைய மாமா வேறையாக இல்லை, காயிதே மில்லத்தினுடைய மாமா ஜமால் அப்துல்லா சாஹிப், ஜமால் முகமது சாஹிபுடைய ஓன் பிரதர். காயிதே மில்லத்து எவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபையிலே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் என்று விவாதம் வந்த பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. பெரிய அறிஞர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இதுல, அரசியல் நிர்ணய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிள. காயிதே மில்லத் கேட்கிறாங்க, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும், இந்த தகுதியினுடைய அடிப்படையிலே நீங்கள் பார்க்கின்றீர்கள், அதிகமான மக்கள் பேசுவதை கணக்கில் எடுக்கின்றீர்களா, இல்லை தொன்மையான மொழியை நீங்கள் கணக்கெடுக்கின்றீர்களா? அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி என்றால் இந்துஸ்தானியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தொன்மையான மொழி, எந்த மொழியையும் சாராத மொழி, இலக்கண இலக்கியத்தை முழுமையாக கொண்ட மொழி இந்தியாவில் இருக்கின்றது என்று சொன்னால் தொன்மையான மொழி என்பது ஒரே மொழிதான், அது என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி தான் என்று சொன்னவர் கண்ணியத்துக்குரிய காயிதேமில்ல தமிழகத்தைச் சேர்ந்தவர். யார் சொல்றீங்க? எல்லாம் சொல்லணும். எவ்வளவு பெரிய பங்களிப்பு. இதுவரைக்கும் காயிதேமிலிருந்து தமிழ்நாட்டில் எப்படியா போறீங்க? போனது கேரளால இருந்து, மஞ்சேரியில இருந்து போனாங்க. அந்த துணிச்சல் வரணுமா இல்லையா? உண்மையை சொல்ல வேண்டிய தெளிவு இருக்கின்றது அல்லவா? இதையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்வதன் மூலமாக நாம் மண்ணின் மைந்தர்கள், நாட்டிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே சீரா புராணம் ஒளிரும் ஓமையும் உண்மையும் என்ற ஒரு ஆய்வு நூலை அற்புதமாக மிக சிறப்பாக நம்முடைய அருமை அண்ணன் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் மிக கஷ்டப்பட்டு இதை அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இதை எல்லோரும் படிக்க வேண்டும், முழுமையா படிக்கணும், பரப்புரை செய்ய வேண்டும், அதிகமாக நூலகங்களிலே இதை வைக்க வேண்டும். இன்னைக்கு வரலாறு எல்லாம் திருத்தி எழுதுகிறாங்க. வரலாற்றுகளை மாற்றி எழுதக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில இந்தியாவில ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை நாம் மீண்டும் மீண்டும் எல்லா சமூக மக்கள் மத்தியிலே சென்றடையக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. யதார்த்தமா 2 நாளைக்கு முன்னாடிதான் நான் இங்க வர்ற ப்ரோக்ராமே நிச்சயமாச்சு. எல்லாம் யாரும் சொன்னாங்க இல்லையா, இறைவனுடைய நாட்டம், எல்லாரும் சந்திக்க இருக்கிற ஒரு அற்புதமான ஏற்பாடு, எல்லாரையும் சந்திக்கும்போது சொல்லி துபாயா சொல்லியிருக்கேன் என்றதும் சொன்னாங்க. ஆபீஸ்ல நல்லா செய்யுங்க, எல்லா சிறப்பாக்கள் பண்ணிருந்தோம், எல்லாமே தோணும். ஆக்சுவலா நான் நாளைக்கு காலையா வர வேண்டிய ஆள் தான். எங்க காயிதமில பொதுச் செயலாளர் பரகத்தில் தான் சொன்னாரு, சண்டே இருக்கிற மாதிரி வாங்க. சண்டே வந்தாதான் நம்ம கட்சியினுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்க முடியும்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடி ஆக்கியிருந்தேன். அதனால அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பாபுபாக்க நீங்க இவ்வளவு வந்துடுறாங்கன்னு பாபுபாக்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா உங்களை பார்த்துட்டு தான் போவேன் நினைச்சிட்டு தான் உனே பார்த்தேன். எல்லாமே ஒரு நிறைவான நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. இன்ஷால்லா இந்த பணியை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய உழைப்பை இதற்காக வேண்டி
யூசுப் சாஹிபர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சீராபிராணத்தினுடைய முழுமையான அனைத்து பணிகளையும் நிறைவாக செய்வதற்கு உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் வழங்க வேண்டும். உங்களுடைய பணிகளுக்கு எல்லாம் அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையில் இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதற்கு சான்றாவணம் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களையும் உங்களுடைய பணிகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுசு கட்டிதான் முழுமையா முடிஞ்சிட்டு தான் போய் அதான் நம்மளை எல்லாம் அழைப்பான். சமூக பணிகள் ஆற்றுவர்களுக்கு வயது எல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது, வேலை செய்துட்டே இருக்கிறோம். அதனால எல்லாரும் இணைச்சு நல்லா செய்யுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்காக வந்து நாங்கள் துவா செய்து இதை நாங்கள் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய ஊடகவியாளர் புதுவை ஹிதாயத்துல்லா அவர்கள், அவரும் இந்த முஸ்லீம் லீகினுடைய இயக்கத்திலே சேர்ந்தவர். அவருடைய மாமா நம்ம மாவட்ட தலைவராக இருந்தாங்க, சௌகரி என்ன நான் நல்ல மனுஷன், நல்லா கம்பீரமாக பேசக்கூடியவர். அதே மாதிரி எல்லாருமே இதில் ஈடுபாடாக இருந்து அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த நிறுவனம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த இடத்து தந்த தைரியம் இந்த ஜனகமூர்த்தி ஸ்ரீலங்காவுடைய நண்பர் இப்போ பேசினார். அதுலதான் வந்துட்டு காட்டான்குடியில் கூட ஒரு மியூசியம் இருப்பதாக ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதுல இதை சொல்ற சீராபுராணத்தை படித்து தருவாங்க, அந்த இதுலயே கிளிப்பிங்ஸே வருது. போன வாரம் தான் படித்தேன், காட்டான்குடி இருப்பில் ஒரு மிகப்பெரிய மியூசியம் அமைச்சு இது எல்லாத்தையும் பாதுகாத்து இருக்காங்க. இலக்கியம் இல்லைன்னா எங்க ஊரை பத்தி நாங்க பேசிட்டு போது அதுல அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள் அதிகமும் வரலாறு அதே மாதிரி பண்டைய காலத்து பொருட்கள் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த காத்தாங்குடி மியூசியத்துல. அதுலதான் சீராபிராணத்தை பத்தி சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மியூசியத்துல இருந்து புக்கு வாங்கிங்க, அவங்க கொடுத்துருக்கேன். என்ன இப்படி இந்த பரப்புரை செய்யற நமக்குனாவே வச்சு பிரயோஜனம் இல்லை. எந்த அளவுக்கு நாம இதை போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இதை பற்றிய தெளிவு எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற வேண்டுகோளோடு இந்த அளவில் உங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா உள்ள இறைவனுடைய நல்லர்களும் அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவாக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்று உண்டாவதாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்த்துக்கள்.